அலாமி வரமத்துல்ல வரகாத்தூ அலம் கணித்துக்குரிய சகோதர சகோதரிகளே நபி அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் என்ற தலைப்பிலே செய்திகளை பார்த்து வருகிறோம் இன்றைய தினத்திலே நாம் பார்க்கவிருப்பது முதலாவதாக சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் நவியல் நாயகம் சொல்லல்லாஹு வரைவு செல்லம் அவர்களுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருந்திருக்கிறது என்பதை பார்க்கவிருக்கிறோம் முதலாவதாக நவீன் நாயகம் சொல்லல்லாஹூ அரேவ் வல்லம் அவர்கள் சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய நேரத்திலே தங்களுடைய மேல் துண்டை இழுத்து கொண்டு பீதியான நிலையில் பயத்தோடு அசு சொல்லாஹு அரேவு செல்லம் அவர்கள் பள்ளிவாசலை நோக்கி விரைந்து வருவார்கள் பள்ளிவாசலிலே வந்து இரண்டு ரக்காத்துகளை தொழக்கூடியவர்களாக நபி அல்லாஹ் அலுவல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த கிரகண தொழுகையினுடைய முதல் நபி நபிம் சொல்லாஹு அலைய் வல்லம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவையும் அதனைத் தொடர்ந்து நீளமான ஒரு சூறாவையும் நபி அல்லாயம் சுல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் ஓதுவார்கள் இதனுடைய குரான் கிராத்தை பொறுத்த வரைக்கும் சப்தமிட்டு ஓதக்கூடியவர்களாக ரசூசல்லாஹு அலைய வசல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு நபி அல்லாயம் சுல்லாஹ் அலுவல்லம் அவர்கள் ருக்கு செய்வார்கள் அதிலே நீண்ட நேரம் நின்று கொண்டிருப்பார்கள் பின்னர் ருக்குவிலே இருந்து எழுவார்கள் அந்த நிலையில் நீண்ட நேரம் நபி அல் லாயம் அலி வல்லம் அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள் அப்போ இது நபி அல்லாஹூ அலி உடைய கிரகண தொழுகையாக இருந்திருக்கிறது அதாவது நபி அல் சல்லா அலுவல்லம் முதலிலே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஊதி நீண்ட நேரம் என்ன செய்வார்கள் ஒரு மிகப்பெரிய சூறாவை ஓதுவார்கள் அதற்கடுத்து ருக்குவுக்கு செல்வார்கள் ருக்கு நீண்ட நேரம் இருப்பார்கள் மறுபடியும் என்ன செய்வாங்க எழுந்திருப்பார்கள் நீண்ட நேரம் நின்று மறுபடியும் நபி அல்லாயம் சொல்லு அலி அவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு நபி அல்லாயம் சொல்லாஹு அலுவலம் அவர்கள் மீண்டும் ருக்குவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்ப இந்த கிரகண தொழுகையிலே இரண்டு ருக்குவுகளை கொண்ட தொழுகையாக ரசூசல்லாஹூ அலிவல்லம் தொழுதிருக்கிறார்கள் ஒவ்வொரு ருக்குவில் இருந்து எழும்போதும் ரப்பனா உலக்கல் ஹம் என்று சொல்லி கூறக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்ப இது நபி உடைய கிரகண தொழுகையினுடைய ருக்குவின் நிலையாக இருந்திருக்கிறது இரண்டாவது ருக்குவில் இருந்து எழுந்ததற்கு பிறகு நபி அல்லாஹ் சொல்லம் அவர்கள் சஜிதாவிற்கு செல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அந்த சஜிதாவிலும் ரசூசல்லாஹலி வல்லம் அவர்கள் நீண்ட நேரம் சஜ்தாவிலே இருக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் முதல் சஜாவில் இருந்து எழுந்து அமர்ந்திருக்கிறார்கள் அபி ஸல்லல்லாஹு அலைஹி அலுவல்லம் அதற்கு பிறகு இரண்டாவது சஜ்தாவிற்கு செல்வார்கள் அந்த சஜ்தாவும் நீளமான சஜ்தாவாக இருக்கும் அதற்கு பிறகு நவியல் ஐம் சுல் அல்லாஹ் அலுவல்லம் அவர்கள் இரண்டாவது ரக்காயத்தை தொழுவதற்காக எழுந்து நிற்பார்கள் இந்த இரண்டாவது ரக்காயத்திலேயும் அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு ருக்குகள் செய்வார்கள் முதல் ருக்குவுக்கு முன்னால் ரசூசல்லாஹூ அலிசல்ல நீண்ட நேரம் ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் இரண்டாவது ருக்குவுக்கு பிறகு ரசூசல்லாஹூ அலுவல் செல்லம் அவர்கள் ஓதக்கூடியவர்களாக இல்லை உடனே சஜ்ஜாக்கு போயிட்டாங்க அதாவது ஃபஸ்ட் ரக்காத்து எப்படி நிறைவேற்றினார்களோ அதே போன்று முதல் ருக்குவுக்கு முன்னால் நபி அல்ல சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் ஓதியிருக்கிறார்கள்

கருத்தான விஷயங்களை நற்காரியங்களை பாவமன்னிப்பு தேடக்கூடிய விஷயங்களை பயான் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் மக்களுக்கு உரை நிகழ்த்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இந்த நிலையில் அவர்கள் இத்தகைய நிலையை கிரகண சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய நேரத்திலே பின்பற்றி வந்திருக்கிறார்கள் அடுத்ததாக கிரகணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் நபி அல்லாஹிம் சல்லாஹ் அலைய வசலம் அவர்கள் அல்லாஹுவை அதிகமாக திக்ரு செய்யும்படியும் தொழுகையிலே ஈடும்படுப ஈடுபடும்படியும் துாவை அல்லாஹுவிடத்திலே அதிகமாக துாவும் செய்யும்படி நபி அல்லாயிம் சல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் மக்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் அதேபோன்று நபி அல்லாயிம் சல்லாஹ் அலைய வசல்லம் அவர்கள் இந்த கிரகணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் செய்யுமாறு மக்களுக்கு என்ன அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள் அதே போன்று அடிமைகளை உரிமை விடும்படியும் ரசூசல்லாங்க மக்களுக்கு ஏவிருக்கிறார்கள் இதெல்லாம் அரே வல்லம் அவர்கள் சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் செய்த செயல்பாடுகளாக நமக்கு ஹதீசுகளின் மூலம் காண கிடைக்கிறது அடுத்ததாக நமியல் ஐயம் சல்லாஹ் வசல்லம் அவர்கள் மழை தேவைப்படக்கூடிய நேரத்தில் என்னென்ன நடவடிக்கைகளை ரசூசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மேற்கொண்டு இருக்கிறார்கள் மழை தேவை ஏற்படும் பட்சத்தில் ரசூசல்லு அலைய் வசல்லம் அவர்கள் மழைக்காக வேண்டி ஜும்மா தினத்திலே குத்பா நிகழ்த்தக்கூடியவர்களாக இருந்தால் அந்த குத்பாவிலே ரசூசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மழைக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஜும்மா அல்லாத காலங்களிலும் நபி அல்லாஹ் அலுவலம் அவர்கள் மெம்பரிலே என்ன செய்திருக்கிறார்கள் மழை வேண்டி அல்லாஹு பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஒருமுறை நபிம் அல்லாஹு அலுவலம் அவர்கள் பள்ளிவாசலிலே வாசலிலே அமர்த்திருந்தவாறே தங்களுடைய இரு கைகளையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க வானத்தை நோக்கி உயர்த்தி அல்லாஹு விடத்திலே துஆ செய்யக்கூடியவர்களாக ரசூ சொல்லாஹூ அலி வசல்லமுடைய செயல்பாடு இருந்திருக்கிறது அப்ப இத்தகைய நிலைகளில் எல்லாம் மழை தேவைப்படும் பட்சத்தில் ரசூ சொல்லாஹு அலி அவர்கள் அல்லாஹு விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே போன்று ரவிநாயம் சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் அல்லாஹு விடத்திலே மழை வேண்டி துஆா செய்யக்கூடிய நேரத்திலே

இதில் என்ன பொருள் பொதிந்திருக்கிறது இறைவா உன் அடியார்களுக்கும் உன் கால்நடைகளுக்கும் தண்ணீர் புகட்டுவாயாக உன் அருள் மூலம் கேடு விளையாது அதன் மூலம் பயன் தரக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்துவாயாக காலதாமதமின்றி எங்களுக்கு அதனை பரவச் செய்வாயாக இறைவா இறந்து போயுள்ள உனது தேசத்திற்கு வாழ்வழிப்பாயாக இறைவா நமக்கு தாராளமாக மழையை புழிய செய்வாயாக என்று சொல்லி சொல்லிநாயகம் வரைவு அலுவல்லம் அவர்கள் அல்லாஹு விடத்திலே மழையை வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே போன்று ரவிநாயகம் செல்லாஹு அலைய வல்லம் அவர்கள் மேகத்தையும் காற்றையும் ரசூ சொல்லாஹு அலைய் சொல்லம் காணக்கூடிய நேரத்திலே அதாவது மேகம் மழைக்கான வேகம் வரும்போதும் காற்று வீசக்கூடிய நேரத்திலும் அல்லாஹ் செல்லம் அவர்கள் அதன் காரணமாக அவர்களுடைய முகத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும் அதே போன்று அந்த காற்றின் மூலமாக மேகக்கூட்டங்களின் மூலமாக மழை பொழுதுவிட்டால் சல்லாஹல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக அந்த நேரத்திலே இருந்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய ஆருளைப் பெற்ற அந்த மகிழ்ச்சியில் அசூசல் அல்லாஹ் வரவி உடைய முகம் மலர்ந்திருக்கும் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே போல் ரியல் ஆயம் சொல்லுல அவர்கள் மழை பொழியக்கூடிய நேரத்திலே அந்த மழையை நல்ல மழையாக பயனுள்ள மழையாக இறைவா எங்களுக்கு ஆக்கித் தருவாயாக என்று துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அல்லாஹும் சக்கி பென்னஃபி ஆ என்று சொல்லக்கூடிய துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க செய்து இருக்கிறார்கள் அதே போன்று நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை அதிகமாக பொழியக்கூடிய நேரத்தில் அதாவது தேவைக்கு அதிகமாக என்ன செய்யும் மழை பொழிந்து ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய நேரத்தில் அதன் மூலமாக ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த மழையை நிறுத்துவதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யும்படி

மழையை நிறுத்துவதற்காக பிரார்த்தனை செய்து வந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இவ்வாறு நபியல் நாயம் சொல்லாஹு அரைவு செல்லம் அவர்கள் மழை தேவைப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாகவும் அதிகமாக மழை ஒழியக்கூடிய நேரத்தில் அதை நிறுத்துவதற்காக அல்லாஹுவிடத்திலே விடத்திலே துவா செய்யக்கூடியவர்களாகவும் நபியல் நாயிம் சொல்லாஹ் அரேவ அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே போன்று நபியல் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மழை ஒழியக்கூடிய நேரத்திலே தங்களுடைய மேனியை என செய்வார்கள் அந்த மழையிலே நனைக்கக்கூடியவர்களாக ரசூசல்லாஹூ அலைய் வல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இவ்வாறு செய்யக்கூடிய பழக்கம் ரசூசல்லாஹ் அலையல்லம் அவர்களிடத்திலே இருந்ததை கண்ட சகாபாக்கள் ரசூசல்லாஹூ அலுவலம் இடத்திலே கேட்கிறார்கள் யார் ரசூ அல்லா நீங்கள் ஏன் இவ்வாறு மழை ஒழியக்கூடிய நேரத்திலே உங்களுடைய உடலிலே ஏந்திக் கொள்கிறீர்களே என்ன காரணம் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் ரசூசல்லாஹு அலுவல்லம் அவர்கள் முதலிலே பெய்யக்கூடிய மழையில் அல்லாஹுடைய வறக்கத்திருக்கிறது அதை நான் என்னுடைய மேனியிலே தாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி ரசூசல்லாஹ் செல்லம் பதிலளித்ததாக சஹாபாக்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள் இப்படி ரசூசல்லாஹூ அலுவல்லம் அவர்கள் அல்லாஹினுடைய மழையின் மூலமாக மகிழ்ச்சியையும் ரஹ்மத்தையும் பெற்றிருக்கிறார்கள் அதே போன்று இத்தகைய நிலைகளில் ரசூசல்லா அலுவலமுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அடுத்ததாக நவீன் ஆயம் சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் அச்ச நிலை ஏற்படக்கூடிய நேரங்களில் எவ்வாறு தங்களுடைய தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறார்கள் இந்த அச்ச காலத்தில் தொழக்கூடிய தொழுகையை பொறுத்தவரைக்கும் நவியல்லாயம் சொல்லுல்லாஹ் அலிவ் செல்லம் அவர்கள் பல்வேறு விதமாக தொழுதிருக்கிறார்கள் அதிலே முதலாவதாக ரசூசல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் தொடக்கூடிய முறை எப்படி என்று சொன்னால் ரசூசல்லாஹூ அவிசல்லம் அவர்கள் கிபிராத் திசையை நோக்கி தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த திசையில் எதிரிகள் இருப்பார்களேயானால் கிபிராத் திசையில் அதாவது தொழக்கூடிய திசையில எதிரிகள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள் தங்களுடைய அந்த படையை இரண்டு வரிசையாக என்ன செய்வார்கள் பிரிப்பார்கள் இந்த இரண்டு வரிசையிலே பிரித்து ரசூ சொல்லாஹ் அலி அவர்கள் தக்பீர் தஹரீமா சொல்லுவார்கள் தக்பீர் கட்டுவார்கள் அப்பொழுது இரண்டு வரிசையிலே இருக்கக்கூடியவர்களும் என்ன செய்வார்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தக்பீர் கட்டி கொள்வார்கள் அதற்கு பிறகு நபியல் நாயம் சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் ருக்கு செல்லக்கூடிய நேரத்திலே இரண்டு வரிசையில் இருக்கக்கூடியவர்களும் என்ன செய்வார்கள் ருக்கு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் பிறகு இருந்து எழுந்து அவர்கள் சஜிதாவிற்கு செல்லக்கூடிய நேரத்தில் முதல் வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் இனசுவார்கள் சஜிதாவிற்கு செல்லுவார்கள் இரண்டாவது வரிசையிலே நிற்கக்கூடியவர்கள் அப்படியே எதிரிகளை நோக்கி அவாறு தொழுகையிலே நின்று கொண்டு இருப்பார்கள் செல்லாஹ் அரே வசல்லம் அவர்கள் முதல் ரக்காயத்தை முடித்துவிட்டு இரண்டாம் ரக்காயத்திற்காக எழுந்து நிற்கக்கூடிய நேரத்திலே இரண்டாவது சஃபிலே இருக்கக்கூடியவர்கள் இரண்டு சஜிதாக்களையும் நிறைவேற்றுவார்கள் என்ன அவங்க வந்து ருக்கு வரைக்கும் போயிருக்கிறாங்க என்ன செய்வார்கள் இரண்டு சஜிதாக்களையும் நிறைவேற்றிவிட்டு இரண்டாவது ரக்காயத்திற்காக எழுந்து நிற்பார்கள் அப்படி நிற்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் எல்லோரும் என்ன செய்து விடுவார்கள் முன் வரிசைக்கு வந்து விடுவார்கள் முன் வரிசையில் நிற்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் பின் வரிசைக்கு சென்று விடுவார்கள் அதற்கு பிறகு நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஃபாத்திஹாவையும் பிறகுள்ள வசனங்களையும் ஓதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது ரக்காத்தினுடைய ருக்கூவிற்கு செல்வார்கள் அப்போது எல்லோரும் சேர்ந்து என்ன செய்வார்கள் ருக்கூ செய்வார்கள் ருக்கூவிலிருந்து எழும்போது எல்லோரும் சேர்ந்து எழுவார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தா செல்லும் பொழுது இந்த முதல் வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் நினைசுவார்கள் சதா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதற்கு பிறகு அலுவல் அவர்கள் இரண்டு சஜாக்களையும் செய்துவிட்டு அத்தேகையாத்தில் அமரக்கூடிய நேரத்தில் பின்னால் சஃலே இருக்கக்கூடியவர்கள் செய்வார்கள் மறுபடியும் செய்வார்கள் அவர்கள் இரண்டு சஜாக்களையும் நிறைவேற்றி அத்தேயாத்திலே அமருவார்கள் இப்படி அனைவரும் அத்தியகாரத்திலே அமர்ந்ததற்கு பிறகு நபியலாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்து தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக முடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்ப இந்த நிலையில வஸல்லம் உடைய ஒரு வகையான அச்சநிலை தொழுகை இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இரண்டாவது முறை என்னவென்று சொன்னால் வஸல்லம் உடைய எதிரிகள் வேறு திசையில் அதாவது கிபிலா திசையில் அல்லாமல் மற்ற திசைகளிலே இருப்பார்கள் என்று சொன்னால் அப்போது நபி அல்லாயன் சொல்லாஹ் அரேவ் சொல்லம் அவர்கள் மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த படைகளை இரண்டாக ரசூசல்லாஹூ அலுவல்லம் அவர்கள் பிரிப்பார்கள் அதிலே ஒரு குழுவை நபி அல்லாயன் சொல்லாஹூ அரவி சொல்லம் அவர்கள் எதிரிகளை நோக்குவதற்காக அவர்களை எதிராக அவர்களை பார்த்துக் கொள்வதற்காக ரசூசல்லாஹ் அலுவல்லம் ஒரு குழுவை அமைத்து விடுவார்கள் இன்னொரு குழுவுடன் நபி அல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்போது நபி அல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் தன்னோடு இருக்கக்கூடிய அந்த குழுவிற்கு ரசூ சுல்லாஹூ அலி செல்லம் அவர்கள் ஒரு ரக்கத்தை தொழுவிப்பார்கள் அவர்களோடு சேர்ந்து என்ன செய்வாங்க ஒரு ரக்கத்தை தொழுவார்கள் பின்னர் அதற்கு பிறகு அந்த குழு என்ன செய்யும் என்று சொன்னால் தொழுகையிலே இருந்தவாறு என்ன செய்து விடுவார்கள் எதிரிகளை நோக்கி என்ன செய்வார்கள் நிற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவங்க என்ன செஞ்சிருவாங்க அந்த இடத்திற்கு போய்விடுவார்கள் அதற்கு அடுத்து எதிரிகளை நோக்கி கொண்டு வந்த அந்த குழு என்ன செய்யும் ரவியல் நாயன் செல்லாஹ் அலிவாசல்லம் அவர்களுடைய அந்த தொழுகையிலே இணைந்து இரண்டாவது ரக்கத்தை ரசூசல்லாஹூ அலி வல்லம் நிறைவேற்றுவார்கள் அவர்களோடு சேர்ந்து என்ன செய்வார்கள் இவர்கள் முதல் ரக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்நிலையில் இரண்டு ரக்காத்துகளையும் நிறைவேற்றியுள்ள வியல் நாயம் செல்லல்லாஹ் வரை அவர்கள் கொடுத்து விடுவார்கள் ஆனால் இதுவரை ரெண்டு குழுவும் என்ன செய்யல ஒரே ஒரு ரக்கத்தை தான் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அதனால் அந்த இருவரும் என்ன செய்வார்கள் எஞ்சி இருக்கக்கூடிய மற்ற ஒரு ரக்காயத்தையும் நிறைவேற்றி தனித்தனியாக தொழுது என்ன செய்வார்கள் ஸ்தலாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் இது நபியல் நாயம் செல்லல்லா அவர்களை சொல்ல அச்சநிலை தொழுகையின் இரண்டாவது முறையாக இருந்திருக்கிறது அடுத்ததாக நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் ஒரு குழுவினருக்கு அதாவது ரெண்டு குழுவாக பிரிக்கிறாங்க அதுல என்ன செய்வாங்க ரசூல் சொல்லாஹ் குறை அவர்கள் முதல் குழுவிற்கு ஒரு ரக்காத்தை இமாமாக நின்று தொழுகை நடத்துவார்கள் அதற்கு பிறகு இரண்டாம் ரக்காத்திற்கு நபி அல்லாஹம் சொல்லாஹ் அலுவலம் நெசிச்சிருவாங்க எழுந்து விட்டு நபி அல்லாஹம் சொல்லாஹ் அலுவலம் அவர்கள் அப்படியே நின்று கொண்டிருப்பார்கள் அப்ப அந்த குழு என்ன செய்யும் சொல்லி இரண்டாவது ரக்காயத்தை என்ன செய்துவிடும் தனியாக நிறைவேற்றி விட்டுலாஹூ அலி வல்லம் அவர்கள் எழுந்திருப்பதற்கு முன்னால் என்ன செய்வார்கள் சலாம் கொடுப்பார்கள் என்ன செஞ்சிருவாங்க சலாம் கொடுத்து முடித்து விடுவார்கள் எதனை அடுத்து எதனையடுத்து நவியலாயம் அல்லாஹு செல்லம் அவர்களோடு அடுத்த குழுவினர் என்ன செய்வார்கள் வந்து மறு ரகத்தை நிறைவேற்ற கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போது அந்த குழுவிலே இருக்கக்கூடியவர்கள் அத்தகையாத்து ஓதி முடிக்கின்ற வரைக்கும் வலிகிவசல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் முழுமையாக அப்படியே அமர்ந்திருப்பார்கள் அத்திகையாத்திலே அவர்கள் எல்லோரும் அத்தியாத்து ஓதி முடித்ததற்கு பிறகு ரசூ சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் சலாம் கொடுத்து தொடுகையை முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது வந்து மூன்றாவது முறையாக அதாவது மூன்றாவது வடிவத்திலே நபி நாயம் சொல்லாஹூ அலிவ் செல்லம் அவர்கள் அச்ச நிலையிலே துள வைக்கக்கூடிய நிலையாக இருந்திருக்கிறது அதாவது சில நேரங்களில் நபி அல்லாஹூ வலிவிசல்லம் அவர்கள் ஒரு குழுவிற்கு என்ன செய்வார்கள் இரண்டு ரக்காத்துகளையும் ரசூசல்லாஹூ வலிவிசல்லம் அவர்கள் தொழுவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்போ தொழுவித்து முடித்துவிட்டு அந்த பின்னால் இருக்கக்கூடிய அந்த குழு என்ன செய்துவிடும் சலாம் கொடுத்து விட்டு சென்றுவிடும் அதற்கு பிறகு இரண்டாவது குழு என்ன செய்யும் நபி அலாயம் சல்லா அலுவல் அவர்களோடு வந்து இணையும் அப்பொழுது அவர்களுக்கும் நபி அலாயம் சல் அல்லாஹ் அலுவல் அவர்கள் என்ற காத்துக்களை தொலைவிப்பார்கள் அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக நபி அலாயம் சல்லாஹு அலுவல்லம் அனைவருக்குமான சலாத்தை கொடுக்கக்கூடியவர்களாக அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறாங்க அப்போ இந்த அடிப்படையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அச்சநிலை தொழுகை இருந்திருக்கிறது அடுத்தபடியாக நபி அஹம் சல்லாஹ் அலுவல் அவர்கள் ஒரு குழுவினருக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ரக்கத்தை ரசூசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் தொழுவிப்பார்கள் அதற்கு பிறகு என்ன செஞ்சிருவாங்க அக்குழு சென்று விடும் அவர்கள் வேறு எதையுமே என்ன செய்ய மாட்டாங்க அதற்கு பிறகு எந்த தொழுகையும் அவர்கள் தொழ மாட்டார்கள் அவர்கள் சென்று விடுவார்கள் பிறகு அடுத்த குழு என்ன செய்யும் அலி வல்லம் அவர்களோடு வந்து சேர்ந்து அந்த குழுவிற்கு ரசி ரசூசன் என்ன செய்வாங்க ஒரு ரக்காத்தை தொழுவிப்பார்கள் அதற்கு பிறகு அந்த குழுவும் என்ன செய்யாது வேறு இதையும் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் இந்த அடிப்படையில் ரசூசல்லாஹு அலுவசல்லம் அவர்கள் இரண்டு ரக்காத்துகளை தொடக்கூடியவர்களாகவும் ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு ரக்காத்துகளை தொடக்கூடியவர்களாகவும் ரசூசல்லாஹூ அலுவலமுடைய அச்சநிலை தொழுகை இருந்திருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அப்ப இந்த அடிப்படையில ரசூசல்லாஹு அலுவல்லம் அவர்கள் அச்ச நேரங்களில் போர்க்காலங்களில் தங்களுடைய தொழுகைகளை அமைத்திருக்கிறார்கள் இதில் எந்த வடிவத்திலையும் நாம் என்ன செய்யலாம் நம்முடைய அச்சநிலை தொழுகையை நிறைவேற்றி கொள்ளலாம் என்பதைத்தான் ரசூசல்லாஹு அலுவல்லம் அவர்களுடைய இந்த வழிகாட்டுதல்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது எனவே எந்த செய்திகளை கேட்டோமோ அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் அதற்குரிய தூபிகே அல் ரஹ்மான் அனைவருக்கும் வழங்குவானாக வாக்ருதவன் அலமதுல்லாஹி அபுல்லமீன் அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ